பனாமா பேப்பர்ஸ். இப்போது ரீசெண்டாக நியூஸ் பக்கம் போனாலே இந்த பனாமா பேப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ தான் வந்துட்டு பயங்கரமாக போய்கிட்டுருக்கு. நேற்றைக்கு கூட நீங்கள் நியூஸ் பார்த்துருக்கலாம், நம்ம உலகலகி ஐஸ்வர்யா ராய் அவங்க கூட இந்த பனாமா பேப்பர்ஸில் அந்த ஊழலில் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கும், இந்த பனாமா பேப்பர்ஸ்லாம் என்னையா, இந்த பனாமா பேப்பர்ஸில் வந்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே, இது ஆக்சுவலாக என்ன, இதை பற்றி நீ ஃபுல்லாக பேசணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். பனாமா பேப்பர்ஸ் என்றால் என்ன தான் பேச போகிறோம். இது ஃபஸ்ட் நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம்னா, நீங்கள் ஒரு விஷயத்தினால ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னியாக ஒரு விஷயத்தால இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்கள் கையில் நாளைக்கு ஒரு 500 கோடி கிடச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நியாயமாக வந்துட்டு இப்போ நிறைய பேர் கேட்கலாம், என் கையில் அப்புறம் 500 கோடி கிடைக்கிறதா லாஜிக்காக பேசலான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, சரி ஓகேப்பா நீங்கள் நைட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு கேசினோ போகிறீங்க ஓகேவா, அந்த கேசினோவில் போயிட்டு நீங்கள் நம்ம ஆங்கோர் ஆலன் மாதிரி வந்துட்டு கேம் சூப்பராக ஆடுறீங்க, நீங்கள் விளாண்டுட்டுருக்கூடிய எல்லா கேமும் உங்கள் கேமாக இருக்குது, நீங்கள் தான் ஜெயிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு 10,000 ரூபா முதலீடோட போகிறீங்க, வரும்போது பார்த்தீங்கன்னா பல கோடிக்கு அதிபதியாக வரீங்க. மறுநாள் காலையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அவ்வளோ காசையும் டெபாசிட் பண்ணோன்னா அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய கவுண்டரில் அந்த கேஷியர் கேட்பாரு, என்னடா இவ்வளோ நாளாக 2,000-3,000 தான் வந்து டெபாசிட் பண்ணிட்டுருக்கு, ஒவ்வொரு நைட்டில் பல கோடிகளை வந்துட்டு டெபாசிட் பண்ணுறியாடான்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் கேட்பார். இதுக்கு வந்துட்டு நீ எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண போகிற, இந்த காசு எப்படி வந்து சொல்லி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் கேட்பார். நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணால் நீங்கள் வச்சிட்ருக்கிற காசுலேருந்து பாதி காசு போயிடும். இப்போது இப்படி அதாவது வந்துட்டு இதுதான் மேட்ருங்க, இதுக்குள்ளே தான் மேட்டர் இருக்குது. இப்போ நம்மளோட இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ், ஏகப்பட்ட அரசியல்வாதி இருக்கிறாங்க, நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காசுகளை வந்து சம்பாதிக்கிறாங்க, ஏதோ வழியிலேருந்து சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவங்க நிறைய காசு வந்துச்சுன்னா அவ்வளோ காசு இங்கே கணக்காட்டினா அதுக்கு கரெக்டான டேக்ஸ் கட்டணும், இங்கே டேக்ஸ் கட்டினா அதுலேயும் பாதி காசு போயிடும். இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வளோ காசு நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவ்வளோ காசையும் பதுக்க வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்துட்டு இந்த பனாமா. இந்த பனாமாங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, இந்த பனாமாங்கிறது வந்துட்டு ஒரு நாடு, அது நாடு எங்கே இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இந்த பிரபுதேவா பாட்டில் கூட பார்த்துருக்கலாம், குலேபாவளி படத்தில் பனாமா போய் பார்ட்டி பண்ணலாமான்னு சொல்லி ஒரு லைன் வரும். ஆக்சுவலாக அந்த பனாமாங்கிறது எங்கே இருக்குன்னா நம்ம அமெரிக்காவில் சவுத் அமெரிக்காவுக்கும் நார்த் அமெரிக்காவுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கா வந்துட்டு நிறைய தீவுகள் இருக்குது, பெல்லிஸ் பனாமா அது இது நிறைய இருக்குது, அதில் பனாமாங்கிற ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அங்கே வந்துட்டு டேக்ஸே கிடையாது, அங்கே போயிட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த எதுக்குமே பார்த்திங்கன்னா டேக்ஸ் கிடையாது. தானாக சேர்ந்த கூட்டம் அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கருப்பு பணத்தை ஒழிச்சு வைக்கிறங்கிற பேரில் அந்த பழைய காலத்து கதையாக போய்கிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு செவுத்துக்கு பின்னாடி இந்த கந்தசாமி படத்தை கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான டெக்னிக்லாம் இப்போ ஃபாலோ பண்ணோம்னா இப்போ ரயிலில் இருக்கிறவங்க வந்து ஈஸியாக பிடிச்சிருவாங்க. ஸோ வந்துட்டு இவங்க ட்ரேஸே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ட்ரேஸே பண்ண முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பணத்தையும் கொண்டு போய் அந்த பணமா நாட்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு இங்கே இருக்கிற யாருமே ட்ரேஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருப்பாங்க. இதில் பனாமாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பனாமா பேப்பர்ஸில் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்கிறது வந்துட்டு ஐஸ்வர்யா ராய் மட்டும்தான் கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை, ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. இப்போதைக்கு வெளியே வந்தது ஐஸ்வர்யா ராயோட பேர். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம உலக நாடுகள்னு எடுத்துகிட்டா சைனா, ஏகப்பட்ட நாடுகள்ங்க. இப்போ சொன்னோம்னா நம்ம ஜாக்கி ஜான் கூட வந்துட்டு அதில் இருக்கிறாங்கம்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட சைனாவில் ஒரு பிரசிடென்ட் இருந்தார், இப்போ கூட மகாபலி படத்தை கொண்டு போனார், அவரும் பார்த்திங்கன்னா அதில் சம்மந்தப்பட்டிருக்காராம். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நட்சத்திரங்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒட்டுமொத்த கருப்பு பணத்தை கொண்டு போய் பணமெல்லாம் சேஃபாக வச்சுருக்காங்க. இப்போது இந்த மேட்டர் இவங்க அதாவது நம்ம ஐஸ்வர்யா ராய்லாம் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய இந்த மேட்டர்லாம் வந்துட்டு எப்போ லீக் ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது இன்றைக்கு நேரத்துக்கு லீக் ஆன விஷயம் இல்லைங்க, 2016 வந்துட்டு லீக் ஆச்சு. அதை லீக் பண்ணது யார் பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 80 நாடுகள்லேருந்து ஒரு 200 ஜேர்னலிஸ்ட் ஒன்று சேர்ந்து இவ்வளோ கருப்பு பணம் நம்மளோட நாட்டிலேருந்து, அதாவது வந்துட்டு ஒவ்வொருத்தரோட நாட்டிலேருந்து இவ்வளோ கருப்பு பணங்கள் வந்து போகுது. இதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா நாடுமே வந்துட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்குது. நம்ம சிவாஜி படத்தில் கூட வந்துட்டு ஒரு டைலாக் வரும், இந்த மாதிரியான கருப்பு பணத்தை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் பதுக்கி வைக்கிறது ஒன்று தான். அதை பார்த்திங்கன்னா அதோட பாதிப்பு பணக்காரன் இன்னும் பணக்காரனாகிட்டு போகிறான், ஏழைகள் இன்னும் ஏழையாகிட்டே வராங்கன்னு சொல்லி அழகாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இதெல்லாம் பார்த்து கொந்தளிச்சு ஒவ்வொரு ஜெர்னலிஸ்ட்டுமே முன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா அந்த பனாமாவில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸோட சீக்ரெட்ஸ்லாம் எடுத்து இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தோட முகத்திலையும் கிழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நாளே சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, அதில் ஒருத்தர் தான் நம்மளோட ஐஸ்வர்யா ராய். இப்போ அது சம்மந்தமான இன்வெஸ்டிகேஷன் ஐஸ்வர்யா ராய்ட்ட வந்து போயிட்டுருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாப் சீக்ரெட்டாக இருக்கும் இந்த பனாமா பேப்பர்ஸ்னு சொல்லி இப்போ நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க. ஐஸ்வர்யான்னு இல்லை, ஒரு எக்ஸ்பர்சன் ஓகேவா, அவங்க வந்துட்டு இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு 1,000,000 கோடி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு அவங்க எவ்வளோ சீக்ரெட்டாக பாதுகாப்பாங்கன்னா
அவ்வளோ அதான் வந்துட்டு இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஐடென்டியே வந்து வெளியே தெரியாது. அவ்வளோ சீக்கிரட்டாக வந்துட்டு பாதுகாக்காங்க. ஒருவேளை போலீஸ் அதான் வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐயோ எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸோ வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு கணக்கு காட்டுறாங்க பாருங்கள், அதுதாங்க உண்மையிலே பணமா பேப்பர்ஸுங்கிற ஒரு அர்த்தம் அதில் தான் இருக்குது. இவங்க வந்துட்டு எங்கள் நாட்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்துட்டு நாங்கள் லண்டனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். லண்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க சொல்லி ஒரு 10-20 நாடுகள் சுற்றுவாங்க. அந்த 20 நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான அட்ரஸ் வச்சுருப்பாங்க. அந்த அட்ரஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ கம்பெனி நான் ஒன்று ரன் பண்ணோம், அதுக்கு 1000 ஊழியர்கள் நான் வேலைக்கு கொடுத்தோம், அதில் தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஷேர் ஹோல்டராக இவங்க இருந்தாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகள் போகும். இது ஒட்டு மொத்தம் நம்மளுக்கு ட்ரேஸ் பண்ணி போகிறதுக்கே பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு வந்துட்டு அவங்கள லைஃப் டைமே முடிஞ்சிடும். ஒருவேளை அவ்வளோ தூரம் ட்ரேஸ் பண்ணி போனால் அங்கே ஒரு பொட்டி கடை கூட இருக்காது. இப்போ ஓரளவு பெரிய ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்குள்ளே தான் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேக்கான விஷயத்தை வந்து அப்படியே வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பனாமா பேப்பர்ஸ். இப்போ இதெல்லாம் தாண்டி போய் அந்த செலிபிரிட்டியோ அந்த பணக்காரன்ட்டையும் அந்த அரசியல்வாதிகிட்ட போய் கேட்டோன்னா அது என்னோட பணம் இல்லை, என்னோட பேரை யாரோ தப்பாக மியூஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு பினாமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இது வந்துட்டு இன்னும் ஐஸ்வர்யாவை வந்துட்டு ஒரு விக்டமாக தான் இருக்காங்க, இன்னும் அவங்க ஒரு கிரிமினலாக வந்துட்டு அசர்ட் பண்ணலை. ஏன்னா அவ் அதான் சொல்லணேன் வந்துட்டு அவ்வளோ அதாவது வந்துட்டு பணமாக வந்துட்டு அவ்வளோ சீக்ரெட்டாக இருக்கும். ஆனால் வந்து இந்த ஜெர்னலிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு உண்மையாக இருந்துச்சுன்னா இப்படி ஏகப்பட்ட பேர் நம்ம நாட்டை பற்றி பேசுவோம், நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஏகப்பட்ட பணக்காரங்க அரசியல்வாதிகளும் செலிப்ரிட்டிஸும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணத்தை வந்து இங்கே வரி கட்டாமல் அப்படி கொண்டு போய் அப்படி ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள் இன்னுமே பார்த்திங்கன்னா ஏழைகளாக ஆவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் அவ்வளோ உயரும். இங்கே இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா பால் பாக்கெட் வேலையிலேருந்து அவ்வளோ விலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வருஷத்துக்கு போகணும். இங்கே பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க வந்து அதே மாதிரியான வேலையில் தான் இருப்பாங்க. அவங்களோட வாழ்வில் இன்னும் முன்னோக்கி கொண்டு போக முடியாது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதாங்க பணமா பேப்பர்ஸ். இப்படி தான் இருக்குது. ஒரு பணக்காரன் அவனோட பணத்தை கடைசி வரைக்கும் எந்த வரியும் செலுத்தாமல் அதாவது ஒரு முழு பூசணிக்காக சோத்தெல்லாம் மறைக்கிற மாதிரி தான் அவ்வளோ பணத்தையும் கொண்டு போய் நமக்கு தான் வேணும் வரி எதுவும் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கடுப்பு பணத்தையும் ஒரு நாட்டில் போய் பதுக்கி வைக்கிறான். அந்த நாடுக்கு அந்த அவனுக்கும் அவனுக்கும் சேஃப்டி கொடுக்குது, அவனோட பணத்துக்கும் சேஃப்டி கொடுக்குது. இதுதான் மேட்ரு. இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வெளியாகிருக்குது. இதை பற்றி தான் இப்போ உலகமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சா தெரியப்படுத்தணும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இப்போ இந்த கிலாம் வந்துட்டு கருப்பு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இப்படி ஒரு டேக்ஸ் கட்டாமல் வந்து இது பண்ணுறாங்கன்னா டேக்ஸே வந்து 50 ரூபா வந்துடுது. அதை வந்துட்டு அவங்களோட அமௌண்ட்லேருந்து 50 ரூபா வந்து டேக்ஸே வந்துடுது. அவ்வளோ நம்ம கெட்டணுமா அப்படிங்கிற ஒரு பேராசனால தான் வந்துட்டு அப்படி பண்ணுறாங்க. இப்போ கூட நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம அஜித்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேக்ஸ் கட்டுறாரு. இப்போ கூட எலான் மாஸ்க் கூட ஒரு முந்தானம் தான் நியூஸ் பார்த்தான், அவ்வளோ பில்லியன் டாலர்ஸை பார்த்தீங்கன்னா டேக்ஸாக மட்டும் பே பண்ண போகிறாராம். வேறு லெவலில் நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சா தெரியப்படுத்து. இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களோட கமெண்ட் பாக்ஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். இதை பார்த்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு கூடிய வியூவர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கடைசி வரைக்கும் வேணும், எனக்கும் கடைசி வரைக்கும் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் இதை போன்ற ரொம்ப சூப்பரான வீடியோட நான் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் எ நைஸ் டே.